காஞ்சிபுரம் அடுத்த கீழ்கதிர்பூரில் உள்ள டாஸ்மாக் கடையில் கூடுதல் விலையில் மது விற்றதாக விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு வீட்டிற்கு திரும்பிய ஊழியர் சீனிவாசன் என்பவர் மர்மமான முறையில் உயிர்ந்ததாக உறவினர்கள் மற்றும் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். இதுகுறித்த மேலும் விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் ஸ்ரீராம் வழங்க கேட்கலாம். ஸ்ரீராம், வணக்கம், தகவலை பதிவு பண்ணலாம். காஞ்சிபுரம் அடுத்த குண்டுகுளம் பகுதியைச் சேர்ந்தவர் சீனிவாசன், இவர் அப்பகுதியில் இருக்கக்கூடிய கீழ்கதிர்பூர் அரசு மதுபான கடையில் நேற்று இரவு அந்த கூடுதல் விலைக்கு மதுபானம் விற்றதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து மதுவிலக்கு போலீசார் அவரை பிடித்து விசாரணைக்காக அழைத்து செல்கிறார்கள். அங்கிருந்து காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் வளாகம் அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த போது அவர் அங்கிருந்து கீழே விழுந்து பின்னே வந்த வாகனம் மோதி உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து உடலை கைப்பற்றி காஞ்சிபுரம் அரசு பொது மருத்துவமனையில் வைத்திருக்கிறார்கள். இதனை கண்டிக்கும் வகையிலும் மர்மமான முறையில் அந்த சீனிவாசன் இறந்தது குறித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் என அப்பகுதியை சேர்ந்த உறவினர்கள் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த நபர்கள் காஞ்சிபுரம் மருத்துவமனை முன்பாக வாயில் முன்பாக சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவருடைய கோரிக்கை உரிய விசாரணை, கைதி விசாரணை கொண்டு போன கைதி எப்படி உயிரிழந்தார், அவருக்கு என்ன மாதிரியான விபத்தில் சிக்கினாரா அல்லது இவர்கள் வேறு ஏதேனும் காரணத்தினால் உயிரிழந்தாரா என விசாரணை நடத்த வேண்டும் என தெரிவித்திருக்கிறார்கள். இதனை அடுத்து அரை மணி நேரத்திற்கு மேலாக போலீசார் அவரிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள். அந்த பேச்சுவார்த்தையில் நீதிபதி விசாரணையானது நடத்தப்படும் எனவும் அந்த காவலர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உறுதியளித்திருக்கிறார்கள். தற்போது அந்த சாலை மறியலில் கைவிட்டிருந்தாலும் அவருடைய சீனிவாசனுடைய உடலை வாங்க மறுத்து தொடர்ந்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதன் காரணமாக மருத்துவமனை ஏற்கனவே காய்ச்சல் காரணமாக ஏராளமான பொதுமக்கள் வந்திருக்கூடிய சூழ்நிலையில் போலீசாரும் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த மருத்துவமனை பெரும் பரபரப்பாக இருந்தாலும் அதனை கட்டுப்படுத்தும் வகையில் போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து